Hi friends, welcome to Pattukoda Samayal. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் விலாக தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்னைக்கு வந்து மட்டன் சீரக சம்பா மட்டன் பிரியாணி தால்சா மட்டன் தால்சா முட்டை தயிர் பச்சடி இதான் இன்னைக்கு வந்து விலாகா பார்க்க போறோம். நாங்க என்னென்ன செஞ்சோம்னா இன்னைக்கு விலாகு. அதுக்கு முன்னாடி எங்க சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான் சர்ப்ரைஸ் பண்ணிருங்க. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்காரவங்க செஞ்சு காட்ட போறாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணி தரேன், வீட்டுக்காரங்க செஞ்சு காட்ட போறாங்க. मलरीका இது வந்து முந்திரியும் கசகசாவும் போட்டுருக்கோம். கருவேப்பிலை கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புளி ஊற வச்சாச்சு. சோம்புத்தூள் சீரகத்தூள் நெய் தேவைப்படுற அளவுக்கு உப்பு பட்டை கிராம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொத்தமல்லி தழை புதினா எலும்புச்சம்பளம் எல்லாம் இருக்குது. வாங்க எப்படி வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்ன ஊதிக்கிறோம்? ஏலக்காய் கிராம்பு போட்டாச்சு. சோம்பு ரெண்டு போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் மல்லாரி போட்டுக்குவோம். மல்லாரி போட்டு நல்லா வதக்கிப்போம். இது வந்து தால்சாவை தான் இப்போ செய்ய போகிறோம். பிரியாணிக்குள்ள தால்சா செய்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குவோம். அடுத்து மிளகா தூள் போடுறோம் பாருங்க. எலும்பு கறியுமா இருக்கு, எலும்பு கறியும் போட்டுக்குவோம். அளவு வந்து ஒரு கால் கிலோ அளவுது. கசகசா முந்திரி அரைச்சது தண்ணி தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்குவோம். நல்லா வேகட்ட மாட்டோம். தால்சாக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக சேர்த்துப்போம். இப்போ வந்து நம்ம கிளாஸ் போட்டு நல்லா மூடி வச்சுருவோம். நல்லா வந்து வேகணும். நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் எடுத்துக்கோ அது வேகறதுக்கு. நல்லா வேகட்டும் நல்லா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆட்டுக்கறிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வேகாது. அதனால் இப்போ வந்து நான் கடாயில் குக்கரில் மாற்றிருக்கேன். இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் போட்டாச்சு. இது வந்து நம்ம வேக வச்சுட்டு நம்ம அப்புறமா தாளிச்சு விட்டுப்போம். இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து நல்லா ஒரு 5 விசில் வரட்டும். நம்ம வந்து மூடி வச்சுருவோம். இப்போ வந்து உப்பு போட்டாச்சு. இதில் உப்பு சேர்த்துட்டோம். பத்தாவதுக்கு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆட்டுக்கறிங்கிறதுனால நம்மளுக்கு சட்டியில் வேகாதுங்கிறதுனால நம்ம இதில் வேக வச்சுட்டு நம்ம அப்புறமா தாளிக்க போகிறோம். இப்போ வந்து விசிலை போட்டு ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்தாலும் நம்ம வந்து காய்கறிலாம் சேர்த்து வேக வச்சுப்போம். இப்போ வந்து நல்லா வந்து 5 விசில் நம்ம விட்டு நம்ம நிப்பாட்டிட்டோம். இப்போ வந்து ஸ்டவ் நிப்பாட்டிடுவோம். நம்ம வந்து விசில் போனதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறி சேர்த்துப்போம். இப்போ வெட்டின காய்கறி தாளிச்சாக்கு வெட்டின காய்கறி அப்புறம் அள்ளி போடுறோம் பாருங்க. போட்டாச்சு. அடுத்த புளி தண்ணி ஊற்றுறோம் பாருங்க. புளி தண்ணி சோம்புத்தூள் அடுத்த சீரகத்தூள் எண்ணெய். இப்போ வந்து நம்ம எல்லா பொருளும் நம்ம சேர்க்குற மசாலாலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து விசில் போட்டு காய்கறி வந்து ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சுருவோம். நம்ம அப்புறமா வந்து தேங்காய் பாலும் பருப்பும் சேர்த்துப்போம். இப்போ வந்து நல்லா வந்து கிண்டிட்டு நம்ம உப்பு முன்னாடி போட்டிருக்கோம். பத்தாவது இப்போ 2 உப்பு கொஞ்சமாக போட்டுப்போம். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து எல்லா மசாலாவும் போட்டாச்சு.
உப்பு பார்த்துட்டு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துப்போம். இப்போ வந்து மூடி வச்சுட்டு நம்ம வந்து தேங்காய் பாலும் பருப்பும் சேர்த்துக்கணும். இறக்கி வச்சு தான் அது சேர்க்கணும். நம்மளுக்கு வந்து எல்லாம் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு மட்டும் நம்மளுக்கு பத்தலாக கொஞ்சம் சேர்த்துப்போம். உப்பு வந்து நம்மளுக்கு வந்து தேவையான அளவு சேர்த்துப்போம். முன்னாடி வந்து நம்ம மட்டனுக்கு போட்டிருக்கோம் வேக வைக்கிறதுக்கு, இப்போ வந்து நம்ம தேவைப்படுற அளவு வந்து போட்டுக்கோம். போட்டாச்சு, உப்பு தான் கம்மியாச்சு, போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம நல்லா வந்து கிண்டிடுவோம். கிண்டிட்டு ஒரு காய்கறி வேகிறதுக்கு மட்டும் ஒரு ரெண்டு விசில் விட்டோம்னா போதும், காய்கறி வெந்துடும். ரொம்ப விட்டோம்னா குழஞ்சி போயிடும் காய்கறி. ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம இறக்க போகிறோம். இறக்கி வச்சு தேங்காய் பால் சேர்த்துப்போம். ரெண்டு விசில் விட்டு இறக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம வந்து மூடி வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா மூடி வச்சிட்டோம். ஒரு ரெண்டு விசில் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பாப்போம். ரெடி ஆயிடுச்சு, விசில் எடுக்கிறோம் பாருங்க. எடுத்தாச்சா, வந்துருங்க. அதெல்லாம் வந்து நம்மளுக்கு விசில்லாம் பெயர்ச்சி, காய்கறி நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து முந்திரியும் கசகசாவும் கொஞ்சம் ஊற்றுறோம். வந்துருங்க, ஊற்றியாச்சா. அடுத்து தேங்காய் பாலை ஊற்றுறோம். அடுத்து வேக வச்ச பருப்பை ஊற்றுறோம். வந்து 200 கிராம் பருப்பு வேக வச்சது. நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு பாருங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குதா? நல்லா கொதிக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறோம்னா, கருவேப்பிலை கொஞ்சோண்டு போடுறோம். வந்துருங்க, பச்சையாக தான் போடணும் தாளிச்சாக்கு. நெய் கொஞ்சம் ஊற்றுறோம். எலுமிச்சம்பழம் கொஞ்சம் புளிஞ்சு ஒரு வந்து அரை முடி ஊற்றுறோம். அடுத்து எலுமிச்சம்பழம் ஊற்றியாச்சு பாருங்க. கொஞ்சம் போடுறோம். இங்கே இருங்க, இப்போ தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு, லேசாக கொதிச்சோடனே இறக்கிற வேண்டியது தான். பார்த்துங்க, நல்லா கொதிக்கட்டும் பாருங்க. ரெண்டு உப்பு போடுறோம். வந்துருங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து மட்டன் பிரியாணி, முட்டை, தயிர் பச்சடி, தால் சாய் தான் இன்னைக்கு மத்தியான விழாக்கு. தால் சாக்கு மட்டும் காய்கறியை பெருசு பெருசாக போடணும், இல்லாட்டி கரைஞ்சிரும். பெருசு பெருசாக போடணும் பற்றிலா. எல்லாம் ரெடி ஆச்சு. வந்துருங்க, நெஞ்செலும்பு, கொழுப்பு எல்லாத்தையும் பண்ணுங்க பாருங்களா. எல்லாம் வந்துருச்சு. இங்கே பாருங்க, நெஞ்செலும்பு கலண்டு ஓடுது பற்றிலா. நல்லா வந்து சூப்பராக நம்மளுக்கு கொதிக்குது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்க போகிறோம். இறக்கியாச்சு. இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணுவோம். சூப்பராக வந்து சூப்பரான தால்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணுவோம். சீரக சம்பா மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு. சூப்பரான தால்சா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பனு பாடிடுவோம் பாருங்கள். அடுப்பனு பாடியாச்சு. சூப்பரான இது தால்சா ரெடி ஆயிடுச்சு. அரிசி, அரிசி ஒரு 600 கிராம், கறி மட்டன் ஒரு 600, வல்லாரி 2 வல்லாரி பெருசு, தக்காளி 1 பெரிய தக்காளி, பச்சை மிளவா, எலுமிச்சை மிளவா 1 முடி, உப்பு தேவைப்படுற அளவு, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, முந்திரியும் கசகசம் அரைச்சிருக்கு, நெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை, தயிர், பட்டை இலக்க கிராம்பு. இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். என்ன ஊற்றப்பறம் வேக வச்சுட்டு சீரக சம்பாரிச்சு வந்து 600 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு பார்ப்போம். ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா சேர்க்கணும். அக்கா கிராம்பு போடுறோம் பார்த்துங்க. அடுத்து பச்சை மிளகா போடுறோம். அடுத்து பல்லாரியை போடுறோம். வல்லாரி வந்து ப்ரௌன் கலராக நம்மளுக்கு வந்து வதங்கணும் பிரியாணிக்கு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வதங்கட்டும். வதங்கினத்துக்கு அப்புறம் பார்ப்போம். நல்லா வதங்கணும். நல்லா நல்லா வந்து ப்ரௌன் கலராக நம்மளுக்கு வதங்கணும். நல்லா இப்போ நல்லா சீரக சம்பாரிச்சு வந்து நல்லா வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 20 நிமிஷம் நம்மளுக்கு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி சேர்த்துப்போம் அரிசி. வல்லாரி வந்து நம்மளுக்கு எவ்வளோத்துக்கு எவ்வளோ வந்து பொன்னிறமாக வருது. நல்லா பிரியாணி வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லா வந்து ப்ரௌன் கலராக கோல்டன் கலராக வரட்டும். நம்ம அது வரையும் வதக்கிட்டு இருப்போம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம்.
மட்டன் பிரியாணி தால்சா முட்டை வெங்காயம் அதுக்கு தான் நாங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து நல்லா வந்து நல்லா வதங்கணும்னு ஒரு 5 நிமிஷம் நமக்கு ஒரு கோல்டன் கலரா வரட்டும் பல்லாரி கேளுங்க நல்லா நமக்கு வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு நல்லா கோந்த கலருக்கு நமக்கு வந்து நிறம் மாறினா தான் பிரியாணி டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு சிவக்காவா இருக்குறோமோ நல்லா இருக்கும் பிரியாணி நல்லா வதங்கிருச்சு இப்போ பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் நல்லா கோல்டன் கலரா வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி தான் நமக்கு வரணும் मटन निमसम தேவையான அளவுக்கு உப்பு மட்டனுக்கு தேவைப்படுற உப்பு மட்டும் இப்ப சேக்கறோம் அப்புறம் ரைஸ்க்கு அப்புறம் சேர்த்து கரம் பத்தறோம் காரம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சேக்கறோம் மசாலா பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா போடுறோம் பாத்துங்க கரம் மசாலா கொஞ்சம் உண்டு கறி செஞ்சாலே கொஞ்சம் தயிர் ஊத்திடணும் இல்லாட்டி மூக்கல குத்தும் பாத்துங்க கொஞ்சோட தயிர் வெள்ளை மிளகாய் கச வெள்ளை இது கசகசா முந்திரி அரைச்சது நைஸா கொதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம மேல கொஞ்சம் சேர்த்துப்போம் நல்லா போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்க வேண்டியதான் இப்போ வந்து ஒண்ணுக்கு ஒன்றரை இதுல வந்து ஒரு ஒரு இது போட்டுறோம் இதுல சின்ன படியில ஒரு இது போட்டுறோம் இப்போ ஒண்ணு ஒன்றரை ஊத்தியாச்சு அடுத்து இதுல ஒரு பெரிய அரைப்படியில வந்து ஒரு ஒன்னு போட்டுறோம் இதுல ஒண்ணு அரை அதுல ஒண்ணு ஒன்றரை ஒன்றரை ஒண்ணுக்கு ஒன்றரை தான் நம்ம தண்ணி 20 நிமிஷம் ஊற வைக்கணும் ரைஸ் அதனால ஒண்ணுக்கு ஒன்றரை தான் சேர்த்தாச்சு இதுல உப்பு காரம் எல்லாமே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிக்க விட்டு நம்ம வந்து மூடி வச்சிருவோம் அப்புறமா நம்ம வேக வச்சு ஒரு 5 விசில் வந்து ஒரு 5 விசில் வைக்கணும் வச்சதுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்த்துப்போம் மேல ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம் அப்போ வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நல்லா அங்கே இருக்கு நல்லா வந்து கிண்டி விட்டு நம்ம வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறோம் மட்டனை மட்டும் வேக வச்சுட்டு அப்புறமா சேர்ப்போம் அரிசி இப்போ வந்து மட்டனை வேக வைக்கிறதுக்கு வந்து ஒரு 5 விசில் வைக்க போகிறோம் இப்போ வந்து நல்லா வந்து மூடி வச்சாச்சு மட்டனை வந்து நல்லா 5 விசில் வரட்டும் நம்ம வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி சேர்ப்போம் மூடி வச்சிருவோம் இப்போ வந்து நல்லா வந்து 5 விசில் வச்சு இறக்கி வச்சிட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து விசில் நல்லா வெளியாகணும்னா நம்ம வந்து அரிசி சேர்ப்போம் போகட்டும் விசில் போகட்டும் இப்போ வந்து 4 முட்டை வைக்கிறோம் பிரியாணிக்கு தால்சா பிரியாணிக்கு வந்து 4 முட்டை வைக்கிறோம் 5 முட்டை போட்டுக்கோம் முட்டை வேகட்டும் உப்பு கொஞ்சம் வந்து அப்புறம் போடுவோம் வந்துருச்சு 2 உப்பு போடுங்க இப்போ அரிசியை போட அப்புறம் பாருங்க கறி வந்துருச்சு ஒரு 4-5 விசில் விட்டு கறியை வேக வச்சாச்சு அரிசியை போட அப்புறம் அரிசி வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சிடணும் இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் நம்ம அதில் தண்ணி இருக்கிறதுனால ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கோம் வடிகட்டி போட்டாச்சு அரிசியை இப்போ கிண்டி விட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் விட்டுறோம் பாருங்க நல்லா அரிசி போட்டு நல்லா கிண்டிடுவோம் மரம் உண்டு இப்போ கொளுத்துறோம் பார்த்துங்க இப்போ இந்த அடுப்பு உப்பு போட்டு தான் வைக்கணும் உப்பு போடாமல் வச்சு சாப்பிட்டு இருக்கோம் உப்பு காரம் தான் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து வாயில் வந்து தண்ணியில் நம்மளுக்கு சுள்ளுன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு சாதத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு தண்ணி வந்து உப்பு கொஞ்சம் சுள்ளுன்னு இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அரிசி நல்லா ஏறும் அந்த உப்பு இப்போ வந்து நல்லா வந்து கிண்டிடுவோம் கிண்டிட்டு வந்து விசில் வந்து ஒரு 2 விசில் வச்சா போதும் ரொம்ப வைக்க வேண்டியதில்ல நல்லா வந்து கிண்டியாச்சு நல்லா வந்து நம்ம எல்லாத்தையும் ஒத்தாப்புல வந்து கிண்டிடணும் முட்டை வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வைக்க போகிறோம் இப்போ வந்து நல்லா வந்து ஒரு 2 விசில் வச்சு எடுக்க போகிறோம் விசில் வச்சு ஒரு 2 விசில் வரட்டும் ரொம்ப ஓட்டக்கூடாது ரொம்ப ஓட்டம்னா நம்மளுக்கு சாதம் குழஞ்சி போயிடும் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடுவோம் இப்போ பிரியாணி ரெடி ஆச்சு பார்க்குறோம் பாருங்க விசிலை கழட்டியாச்சு விசில் போயிருச்சு சூப்பராக இந்த பிரியாணி பார்க்கவே அப்படியா சாப்பிடும் போல இருக்கு நல்லா வந்துருச்சு பாருங்க இப்போ வந்து லைட்டாக நெய் ஊற்றிப்போம் பாருங்க நெய்யை ஊற்றுறோம் கம கமன்னு வாசமாக இருக்கு நல்லா
சூப்பரா இருக்கு வாசம் தரந்தனே சீரக சம்பாரிச்சனனா அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படியே மல்லி தழை போட்டுறோம் மல்லி தழை போறோம் பாத்துங்க சூப்பரா இருக்கு பாருங்க இப்ப கிளறி விடுறோம் பாருங்க பாருங்க ஐ சூப்பரா இருக்கு நமக்கு வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க நல்லா வந்து குலவாவும் இல்ல வேறனா சூப்பரா சாப்பிறது அளவுக்கு சூப்பரா இருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு நல்லா உதிரியா கிடைச்சிருக்கு சாதம் பாருங்க தண்ணி மட்டும் நம்ம கரெக்ட்டா வச்சிரணும் சூப்பரா இருக்கு வந்து பல்லாரி எடுத்துறோம் அப்ப வந்து தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிரோம் உப்பு வந்து கொஞ்சமா போட்டுப்போம் பச்சை மிளகாய் போட்டுப்போம் தயிர் ஊத்திப்போம் வந்து பிரியாணிக்கு வந்து ரெடி பண்றோம் மல்லித்தல அடி இப்போ வந்து நமக்கு எல்லாம் போட்டுட்டோம் தயிர் பச்சடி வந்து ரெடி ஆயிட்டு தாளசா மட்டன் பிரியாணி முட்டை தயிர் பச்சடி எல்லாம் நமக்கு சூப்பரா கிடைச்சிருச்சு தயிர் பச்சடிக்கு வந்து தயிர் நிறைய இருந்தா தான் நல்லா இருக்கும் சூப்பரான தயிர் பச்சடி ரெடி ஆயிட்டு பாருங்க பிரியாணி ரெடி ஆயிச்சு பாருங்க சீரக சம்பாரசில தாளசா தயிர் பச்சடி முட்டை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நல்லா இருக்கும் நேருங்க சாப்பிட்டு சொல்றோம் அப்ப பாருங்க பாருங்க சோறு எவ்வளவு பாருங்க சோறு எப்படி வந்திருக்கு பாருங்க கறி பாத்தீங்களா பொசு பொசுனு வந்துருச்சு இருங்க சூப்பரா இருக்கு செஞ்சு பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க நாங்க செஞ்சு பார்த்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க